நடப்பாண்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வருகிற 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கு தேவையான விதை நெல் உரம் உள்ளிட்டவைகள் போதுமான அளவிற்கு கையிருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். முன்னதாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட ஆதனூர் மண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சமுதாய நாற்றாங்கால் மற்றும் 7 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பசுந்தாள் உர சாகுபடியினை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொரோனா 3ஆம் அலை வந்தாலும் அதனை சமாளிக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மருத்துவத்துறை எடுத்துள்ளதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு பொது மருத்துவமனையில் 200 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு மருத்துவ சிகிச்சை மையத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொரோனாவின் 3ஆம் அலையை எதிர்கொள்ள வேக வேகமாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு அறிவித்துள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கின் போது சென்னையில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் வாகன சோதனைகளை மாநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் ஆய்வு செய்தார். முன்கள பணியாளர்களின் வாகனங்கள் ஈப்பதிவு சான்று பெற்றுள்ளவர்களை தவிர்த்து ஈப்பதிவு சான்று இல்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. முக்கிய பகுதிகளை ஆய்வு செய்த சங்கர் ஜிவால் காவலர்கள் மேற்கொள்ளும் பணிக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். கொரோனா ஊரடங்கால் காலை நேரம் மட்டுமே செயல்பட்டு வந்த நியாய விலை கடைகள் இன்று முதல் பிற்பகலிலும் செயல்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் இன்று முதல் காலை 9 மணி முதல் 12:30 மணி வரையிலும் செயல்படும். இதேபோல் பிற்பகலில் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் செயல்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் ஆனந்த்குமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 2 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இங்குள்ள கூகலூரில் கொளத்துக்கடை பகுதியில் மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரித்த போது 11ஆவது வகுப்பு வரை மட்டுமே படித்து இருந்த இவர் போலி மருத்துவராக பணியாற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே பகுதியில் சுபா என்ற ஹோமியோபதி மருத்துவர் மினி கிளினிக்கை துவக்கி பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தார். இருவரையும் கைது செய்த மருத்துவத்துறை அதிகாரிகள் கொரோனா நோயாளிகளுக்கு மருந்து வழங்கிய இவர்களின் மருந்து கடைகளுக்கு சீல் வைத்தனர். ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பால் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கு வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று அறிவித்தார். தற்போது 10ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு June 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு உத்தரவால் ஆந்திராவில் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டம் த்ரால் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் 5 கிலோ எடையுள்ள வெடிமருந்து பொருட்களை நேற்று பறிமுதல் செய்தனர். வாகனத்தில் வெடிமருந்து பொருள் கடத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து ராஷ்டிரிய துப்பாக்கி படையினருடன் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இணைந்து மேற்கொண்ட சோதனையில் இந்த வெடிமருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் அதனை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த பறிமுதல் மூலம் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனா்.